வணக்கம் சிலாகிடுமா நேயர்களே, நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். சினிகான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் திரைப்படம், இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டராக மோகன்லால் அவர்கள் நடிக்கிறார்ன்றத சன் பிக்சர்ஸே ஒரு அஃபீஷியலான ஒரு போஸ்டரோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மோகன்லால் அவருடைய கெட்டப் எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா, அந்த மனுஷன் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. மிக முக்கியமாக பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த படத்தில் அவர் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் லுக்கை பார்க்கும்போது ஒரு 90s வராமல் இருக்குது. ஒரு வேறு ஃப்ளாஷ்பேக்கில் வரப்போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவருடைய கண்ணாடிலாம் பார்த்தா ட்ரெண்டில் இருக்காமல் இருக்குது. ஒரு வேளை ப்ரெசண்ட்டில் இருக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரியும் தெரில. இல்லை நெல்சன் வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் டார்க் காமெடியாக இந்த படம் ஹேண்டில் பண்ணியிருக்காரா அப்படின்றதும் புரியல. ஏகப்பட்ட குவஸ்டின் மார்க்ஸு இந்த வாட்டி மோகன்லால் சாருடைய கெட்டப்பை பார்க்கும்பொழுது. இன்னொரு பக்கம் என்ன டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மோகன்லால் அவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு மிகப்பெரிய ஒரு ஜாம்போவான்கள் இணைய போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சஞ்சய் தத் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு பக்கம் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அஜய் தேவர்கன் அவரும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. தொடர்ந்து ஜெயிலர் படத்து மேலே இருக்க அந்த ஹைப் அப்படின்றது மேலே மேலே மேலேன்னு ஏறிட்டு போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி தலைவர் சம்பவம் அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ஜெயிலர் படத்தை நெல்சன் திலீப் குமார் அவர்கள் ஒரு பயங்கர டார்க் காமெடி படமாக எப்படி டாக்டர் இல்லை கோலமாவ் கோகிலாவை ட்ரீட் பண்ணாரோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கணுமா, இல்லைனா எப்படி முழுக்க முழுக்க பீஸில் ஆக்ஷனாக அடித்து தும்சம் பண்ணார் அந்த மாதிரி பண்ணியிருக்குமா? உங்களுடைய தாட் ப்ராசஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டும் இருக்குது தலைவரை பற்றி. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சிலாகிடுமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த தலைவர் அப்டேட்டுக்காக மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க.